வணக்கம் நண்பர்களே, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெட் வெண்டட் புல்புல், மேல் ஒன்று ஃபீமேல் ஒன்று, ஒரு ஆண் குருவியும் பெண் குருவியும் மாறி மாறி வாயில் ஏதோ ஒரு இறையை கொண்டு வந்து பக்கத்தில் ஒரு மரத்தில் உட்காந்துட்டே இருந்துச்சு. கவனித்து பார்க்கும்போது அது ஒரு கூடு, கூட்டுக்குள்ளார ரெண்டு குஞ்சுகள் பொரிஞ்சிருந்தது. ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சது அது அதுங்களை தான் இறை கொண்டு வந்து ஊட்டிகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ரெண்டுமே மாறி மாறி அவ்வளோ சுறுசுறுப்பாக கொண்டு வந்து இற ஓட்டிகிட்டு இருந்துச்சுங்க. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நல்லா பயங்கரமான மழை, அந்த மழையில் நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். சரி, இந்த கூடு என்ன ஆகுமோ, அந்த நல்லா காற்று பயங்கரமாக வீசினது. நான் நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே அந்த கூடு வந்து எம்டியாக இருந்துச்சு. அங்கே வந்துட்டு எதுவுமே வந்து இல்லை. நான் ரொம்ப கவலையாக இருந்தேன், என்ன விஷயம் தெரியலன்னு சொல்லிட்டு. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் இன்னொரு ஒரு முட்டமல்லி கொடி, அந்த மல்லிக்கொடி இருக்குது பார்த்தீங்களா, அது நல்ல ஒரு மரத்து மேலே நாங்கள் படர விட்டுருக்கோம். அந்த மரத்தை சுற்றி அது பந்து மாதிரி அந்த கொடி இருக்கும். அந்த கொடி இருக்கக்கூடிய அந்த உள்ள பகுதியில் அந்த குஞ்சு வந்து அழகாக உட்காந்து இறகுகள் அப்படி கோதிக்கிட்டு இருந்தது அந்த குஞ்சுகள். ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது இந்த கூடை வந்து கூட்டிலேருந்து இது தவறி அந்த மலையில் கீழே விழுந்திருக்கு. விழுந்துட்டு இந்த குஞ்சுகளை கூட்டி போய் பத்திரமா அந்த இடத்துல வச்சுருக்கு. ஸோ அப்பயும் வந்து இறை கொடுக்கறது நிற்கவே இல்லை. அந்த ஆண் பறவையும் பெண் பறவையும் இந்த பெற்றோர் வந்து மாறி மாறி கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா இறை ஊட்டிட்டு போயிட்டே இருந்தாங்க. ரொம்ப அந்த காட்சி பார்க்குறதுக்கு பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ரெண்டு அந்த தகுந்த குஞ்சுகளுக்கும் மேல் ஃபீமேல் ரெண்டுமே நல்லா சுறுசுறுப்பாக போயிட்டு ஜஸ்ட் அப்போ தான் போகணும், உடனே வந்து ஒரு புழு கொண்டு வரும், அடுத்து உடனே போகும் ஒரு ஏதோ ஒரு இறையை கொண்டு வரும். அந்த மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக வந்து இறை கொடுத்துட்ருச்சுங்க. ஏன்னா இது குஞ்சுகள் வந்து வித்தின் ஒரு ஃபியூ டேஸில் நல்லா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும். அதனால் அதுக்கு நிறைய உணவு கொடுத்தா தான் வந்து அந்த ஒரு அபரிமிதமான வளர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நடக்கும். இந்த குஞ்சுகள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி ரெண்டுங்களும் நிறைய சாப்பிட்டுச்சு. இது என்னமோ ரொம்ப வேலை செஞ்சு இது பண்ண மாதிரி பாருங்கள், சில டைம் இந்த மாதிரி பண்ணும். நம்ம ஏதோ வேலை செஞ்சு வந்தால் ரொம்ப ஒரு மாதிரி இந்த நெட்டி முறிக்கிறோம் இல்லைங்களா, அந்த காட்சியெலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த முட்டமல்லி கொடியிலையும் வந்து அந்த பறவைகள் இல்லை. அப்போ தான் தெரிஞ்சது நல்லா, ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இந்த பறவைகள்லாம் கொஞ்சம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு பறக்க ஆரம்பித்து இப்போ நேமா இப்போ வேறு ஒரு அதை விட கொஞ்சம் உயரம் அதிகமான மரத்தில் போய் உட்காந்து இப்போது இன்னும் சில நாட்களில் வந்து அது பறந்து போக ஆரம்பிக்க போகுது. ஸோ அதாவது நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வரும், அந்த கஷ்டங்கள்லாம் நம்ம தாங்கிட்டு இந்த மாதிரி வாழ பழகணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு பறவைகள் வந்து எனக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குற மாதிரி, உற்சாகத்தை கொடுக்குற மாதிரி அமைஞ்சது. ஸோ இந்த காட்சிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ரசிங்க. வாழ்க்கையில் எவ்வளோ சிரமங்கள் வந்தாலும் அதை போராடி எதிர்த்து வெற்றி பெற்று சாதிக்க பழகுவோம். நன்றி, வணக்கம்.